சங்கீதம் 131 1-2 வசனங்கள். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை இல்லவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமரப்பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவதற்கு காரணம் என்ன? ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், ஆடு மேய்ச்சவன் அரசனா மாத்திட்டார் ஆண்டவர். அப்ப அவனுக்குள்ள என்ன வந்திருக்கணும்? பெருமை வந்திருக்கணுமா இல்லையா? மேட்டிமை வந்திருக்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். ஆனா அவனுக்குள்ள என்ன வரல? அந்த பெருமை வரல, மேட்டிமை வரல. மாறாம சொல்றான், என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையிலும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்கள் நானே தலையிடுகிறதுல. நான் போய் அதெல்லாம் வீணான காரியத்தில் பண்ண செய்யல, என் மூக்கை தானே நுழைச்சிக்கிறது இல்லை. அடுத்து சொல்றாரு, என் ஆத்துமாவை அடக்கி அமர்ப்பு. எதை அடக்கிறாராம்? ஆத்துமாவை அடக்கி ஆள்றாராம். கொஞ்சம் காட்டுங்க. நம்ம நினைக்கிறோம் மற்றவங்களை அடக்கி ஆளணும், அது அடக்கிறது பெருசு இல்லை. நாவீது என்ன சொல்றாரு? எதை அடக்கி ஆள்றாரா? என் ஆத்துமாவை நான் அடக்கி அமர பண்றேன். ஆத்மாவே கொளுத்து போயிடாத. என்ன சொல்றாரு? நீ உன ஆத்மாவை அடக்கி ஆள்ற. ஆத்மா கொஞ்சம் எப்படி எப்படி என்ன இருக்கும்? கொஞ்சம் அப்பப்ப பெருமை வரும், மேட்டி மேலாம் வரதா செய்யும். ஆனால் என்ன செய்யணுமா? அடக்கி ஆளு. யோசிச்சு பாருங்க. அவர் மற்றவங்களை சொல்லலை, தன்னுடைய ஆத்மா பார்த்து சொல்லாரு, அடங்கு, குதிக்காத அடங்கு. யோசிச்சு பாருங்களேன். யார் சொல்றா? ராஜா சொல்றாருங்க. ராஜா சொல்ற ஆடு மேய்ச்சவன் அரசன். அப்ப அரசன் ஆயிட்டான். அப்ப அந்த அரசன் எப்படி இருக்கணும்? மத்தவங்களை பார்த்து, ரே நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஒண்ணும் இல்லை. அந்த ஆடு மேய்ச்சவன் தன் அண்ணன்களை பார்க்கறதுக்காக எங்க போறான் தெரியுமா? மிலிட்டரி ராணுவத்துக்கு போறான். அங்க யுத்த காலத்துல அண்ணன் நிக்கிறாங்க. இவன் அவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வீட்டில் செஞ்சு கொடுத்த கொண்டு போகிறான். தின்பண்டங்கள்லாம் எடுத்து போகிறான் அண்ணன்களை பார்த்து கொடுத்துருவதுக்காக. அப்படி போகும் பொழுது அந்த அண்ணனுக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஸ்ரீ என்னடா, கொஞ்சம் ஆட்டை அங்கே விட்டுட்டு, எவ்வளோ ஆடு? 1000 ஆடு இல்லை, கொஞ்சம் ஆட்டை அங்கே விட்டுட்டு நீ வந்திருக்கணும். உனக்கு என்ன துணிகரம்? எங்கே வந்திருக்க? நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கணும். என்ன துணிகரம் உனக்கு? துடிகரம். அப்ப அரசாங்கத்தில் இருக்க என்ன வந்திருக்குது? மேட்டிம். நான் எங்க இருக்கேன்? அரசாங்கத்தில். தம்பி எங்க இருக்கிறான்? ஆடு மேய்க்கிறான். இப்ப டெண்டு மாறிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? இப்ப டெண்டு மாறிடுச்சு. அந்த அரசாங்கத்தில் வேலை செய்யற அண்ணனுங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறவனா மாறிட்டான் இவன். அன்னைக்கு தின்பண்டம் வாங்கிட்டு வந்த அம்மா கொடுத்த அந்த தின்பண்டத்தை கொண்டு போய் அண்ணனுங்களுக்கு கொடுத்துட்டு வரலான்னு போனவன் இப்போ என்ன சொன்ன? படி அளக்கிறவனாவே மாறிட்டான். இப்போ அவனுக்குள்ள என்ன வந்திருக்கணும்? அண்ணனுங்களை பார்த்து பழி வாங்கணுங்கிற உணர்வு வந்திருக்கணும். நியாயம்னா அதுதான், அப்படி தானே வந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் இப்போ என்ன செய்கிறான்? தன்னுடைய ஆத்மாவை பார்த்து அடங்கிடு அப்படிங்கிறான். நம்முடைய ஆத்மா அடுத்தவங்க வந்து அடைக்க முடியாது. கணவனுடைய ஆத்மாவை மனைவி அடக்க முடியாது, மனைவியுடைய ஆத்மாவை கணவன் அடக்க முடியாது, பிள்ளையுடைய ஆத்மா பேரண்ட்ஸ் அடக்க முடியாது, விசுவாசியோடைய ஆத்மாவை ஊழியக்காரன் அடக்க முடியாது, ஊழியக்காரனுடைய ஆத்மாவை விசுவாசி என்ன செய்ய முடியாது? அடக்க முடியாது. அவங்கவுங்க ஆத்மா அவங்கவுங்க தான் அடக்கணும். அப்படி நம்ம அடக்க ஆளை தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய ஆத்மாவை நம்ம அடக்க ஆள ஆரம்பிச்சிட்டோம், தெரிஞ்சிட்டாவே நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். ஒரு இந்த உலகத்தையே ஆதாயமாக்கினாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அதில் என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. இதை விட்டுருவான், நான் அதை அடைக்கணும்ட்டு இல்லைங்க. அடுத்தவங்களை அடக்கணும்னு நினைக்க வேணும், முதல்ல நம்முடைய ஆத்மாவை அடக்கணும். உண்மையிலேயே நம்ம வெற்றி பெறன் அப்படின்னா, அப்படி வெற்றி பெறணும் முதல்ல உங்கள் ஆத்மா நீங்கள் அடக்கி ஆள தெரிஞ்சுங்க.